வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்ப வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள் மத்தியில இந்தியன் டூ அதை பத்தின எதிர்பார்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்தியன் டூவை பத்தி ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரெண்டு பார்ட்டுமே இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடுமா, இந்தியன் டூ அண்ட் இந்தியன் த்ரீ ரெண்டு பார்ட்டுமே 2024 ரிலீஸ் ஆயிடும் சொல்றாங்க. படப்பிடிப்பு முடிஞ்சு விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் பயங்கர சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 10 நாள் பேட்ச் ஒர்க் இருக்கு, அதை மட்டும் இது பண்ணா கம்ப்ளீட் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்தவரைய சங்கர் வந்து முத முதல்ல இந்தியன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து பொங்கல் அன்னைக்கு தான் வெளியிட்டாரு. அதனால இந்த பொங்கலுக்கு ஏதாவது இந்தியன் சம்பந்தமாக ஒரு கிளிம்ஸோ ஒரு மோஷன் போஸ்டரோ ஏதாவது ஒன்று வெளிவரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். குறிப்பாக வந்து நான் கிளிம்ஸை எதிர்பார்க்குறேன், கிளிம்ஸ் ஆஃப் இந்தியன், கிளிம்ஸ் ஆஃப் சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் எடுத்த இடங்கள். ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவில் போய் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி ஜப்பான் பக்கத்துலலாம் போய் பயங்கரமான இடங்கள்லாம் எடுத்திருக்காங்க, ரியல் லைஃப் லொக்கேஷன்ஸில் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து கிளிம்ஸ் வெளியிட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று பொங்கலுக்கு வெளியிடுறாங்க, ஏன்னா பொங்கலுங்கிறது மிகப்பெரிய ஹாலிடே தமிழ்நாட்டை பொறுத்தவரைய, பெரிய வீக்கெண்டு, லாங் வீக்கெண்டாக இருக்கும். லாங் வீக்கெண்டுங்க அதாவது போகி பண்டிகை வந்து 14ஆம் தேதி வருது, சண்டே வருது, அதுக்கப்புறம் பொங்கல் வந்து திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் திருவள்ளுவர்தினம், மாட்டு பொங்கல், அது வரிசையாக அது 4 நாள் லீவ் வரும். இது வந்து ஒரு பெரிய பண்டிகை தமிழ்நாட்டில், அதனால அதில் வெளியிட்டால் பெரிய ரீச், பெரிய ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். இப்போ ஒரு கிளிம்ஸ் வெளியிடுறாருன்னா அது வந்து தியேட்டர்லையும் போடுவாங்க. இப்போ அயலானுக்கு வந்து இவர் தான் நம்ம ரெட் ஜெயண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட்டரு. ஸோ அவர் எல்லா தியேட்டர்லையும் போட்டாருன்னா 15ஆம் தேதியிலேருந்து அது பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரும். இந்த படம் இந்த ஆண்டு வரப்போகுது அப்படின்னு ரிலீஸ் டேட்டோட போட்டாங்கன்னா, இல்லை மந்த்து எந்த மந்த் ரிலீஸ்ன்னு போட்டாங்கன்னா அது நல்லா போய் ரீச் ஆகும். அந்த கிளிம்ஸும் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படும். ஒன்று பொங்கலுக்கு பண்ணுறாங்களா, இல்லை ஜனவரி 26, ஏன்னா அது வந்து இந்தியன் அப்படிங்கிறதுனால சுதந்திர தினம், குடியரசு தினம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தினத்தை வந்து நாட்டோட சம்பந்தமான ஒரு தினத்தோட இது பண்ணி ஜனவரி 26 பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம நண்பர்கள் பல பேர் அதை தான் எப்போ கிளிம்ஸ் வரும், பொங்கலுக்கு விட்டால் நல்லா இருக்குமேனு கேட்குறாங்க. ஸோ அதை அந்த கோரிக்கை கமல் ரசிகர்கள் சார்பாக நம்ம வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கும் லைக்காக்கும் இயக்குனர் சங்கருக்கும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். தெலுங்கில் வந்து ஹிட் அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஹிட் கேஸ் நம்பர் 1, அப்புறம் ஹிட் கேஸ் நம்பர் 2, அந்த ரெண்டு படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன். அந்த இயக்குனர் சதீஷ் கொலானும் அவர் வந்து தீவிர உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர். இவரை பற்றி பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. இவர் வந்து விக்ரம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது, அதில் அவர் பேசினதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இவர் வந்து இப்போ சைந்தவன் ஒரு படம் எடுக்கிறாரு, அவர் வந்து வெங்கடேஷ் வச்சு அது ரிலீஸ் ஆக போகுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய டேஸ்ட் மாறினதே காரணமே உலகநாயகன் கமல்ஹாசன் தான், அவருடைய குருதி புனல் ஹேராம்லாம் பார்த்து தான் என்னுடைய ரசனையே மாறுனுச்சு. அதே மாதிரி நான் வந்து அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போனது வந்து சாகர சங்கமம். சாகர சங்கமம்னா வேற ஒன்றும் இல்லை, சலங்கை ஒளி அதோடைய ஒரிஜினல் தெலுங்கில் தான் அது ரிலீஸ் ஆச்சு. சாகர சங்கமம், சுவாதி முத்தியம், சுப சங்கல்பம், இதெல்லாம் வந்து கே விஸ்வநாத் கமல்ஹாசனுடைய கோல்டன் மூவிஸ். ஸோ அதை வந்து அந்த படம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காக இருந்தது. எனக்கு எப்பப்பெல்லாம் நான் வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறேனோ, வென்எவர் ஐ ஃபீல் லோ, அப்போ நான் வந்து ஒரு கமல்ஹாசன் படத்தை பார்ப்பேன். அதை பார்த்தேன்னா எனக்கு பூஸ்ட் குடித்த மாதிரி நான் திருப்பி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு படம் வந்து ஒருத்தருக்கு இவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அது வந்து அந்த கலைஞனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஸோ அதுதான், அதனால தான் உலகநாயகன் ரசிகர்கள் என்பதில் நமக்கெல்லாம் ஒரு பெருமிதம். 100 வருட அந்த சினிமா, அந்த சினிமாவில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் சினிமா துறையில் இயக்குனர், தயாரிப்பாளர், இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய நம்முடைய சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து அவர் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி, அவர் ராஜ் டிவிலே ஏற்கனவே தொகுத்து வழங்கினார் ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்து கம்ப்ளீட்டாக பல விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார். அவர் பேட்டி எடுக்கிற விதம், அவர் வந்து ஒரு மாஸ்டர், அதாவது வர்ற விருந்தாளிகளை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பார், தேவையில்லாமல் தலையிட்டு குறுக்க கேள்வி கேட்டு ரொம்ப இது பண்ணாமல் அவங்க ஏதாவது மறந்தா கூட அந்த பாயிண்ட்டை எடுத்து சொல்லி அழகாக, அந்த தயாரிப்பாளர் பேரை மறந்துடுவாங்க, இயக்குனர் பேரை மறந்துடுவாங்க, அவர் பயங்கர ஞாபக சக்தி, எல்லாமே கரெக்டாக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்னே சொல்லலாம், பத்திரிகை துறை ஜாம்பவான். இன்னைக்கு யூடியூப்ல கொடியேட்டி பறக்கிறாரு, பல பேட்டிகள் நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்குறோம் அவரோட சேனலில்.
அவர் இப்போ வந்து சவுந்தர் அப்படிங்கிற ஒரு உதவி இயக்குனர் நடிகர், அவர் வந்து பி வாசு கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார். பல படங்களில் நடிச்சிருக்காரு, மன்னன் படத்தில் நடிச்சிருக்காரு, வசூல் ராஜாவில் நடிச்சிருக்காரு, அப்புறம் வெற்றி கொடிக்கட்டில் நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கொடுத்த பேட்டியில் வந்து இன்னைக்கு வந்து எபிசோடில் வந்து கமல் சாரோட நடித்ததை வந்து அவர் ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாரு. கமல்ஹாசன் மாதிரியான ஒரு ஜாம்பவானோடு நடிக்கணும், அவரை பார்க்கணும், அவர் எப்படி நடிக்கிறாருன்னு பார்க்கணும், அவருக்கு நம்மளை தெரியணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கமல் சார், சிவாஜி சார் மாதிரியான ஜாம்பவான்கள்ட்ட வந்து நம்ம வந்து இவரை நமக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லணும் என்னை பார்த்து அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதே மாதிரி வசூல் ராஜாவில் வந்து ஏற்கனவே அட்டகாசத்தில் சரணோட நடிச்சிருக்காரு. சரண் படத்தில் வசூல் ராஜா ஆரம்பிக்கிறாங்கன்னு உடனே நேராக போயிட்டாராம் சரண் கிட்ட, எப்படியாவது இந்த படத்தில் நான் நடிக்கணும், இடையே உனக்கு கேரக்டரே இல்லை சவுந்தர் அப்படின்னாராம் சரண். சார், நான் சும்மா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு கூட்டத்தில் வேணால் நிற்கிறேன், நான் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பர் வேணும், நான் அவரை பார்க்கணும், அவர் எப்படி நடிக்கிறாரு, ஒரு காட்சியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாரு, நான் அவர் பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கமல் சார் வந்து ஒரு காட்சி, ஒரு இந்த கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன், அதுக்கப்புறம் கமல் சார் போய் பேசுகிற காட்சி, அதுக்கு முன்னாடி எல்லாரையும் போ சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்கண்ணா. கேமராமேனு, சரணு, கமல் சார் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப டீசெண்டாக எல்லாரையும் மதிக்கிறவர். அந்த படத்தில் நான், வையாபுரி, கருணாசு, நிறையா நடிகர்கள் இருந்தோம், எல்லா திறமசாலிகளும் ஒன்றா இருக்கீங்களான்னு கேட்டார். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளெல்லாம் மதிக்கிறாரு, நம்ம நடிப்பையும் அவர் பார்த்துருக்காரு, திறமசாலின்னு சொல்கிறாருன்னு அவரோட என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமல் சாரை பற்றி வியந்து பாராட்டி அவர் பேசினார். அதுதான் ஒவ்வொரு நடிகனுக்குமே ஒரு கனவு என்னன்னா, கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஜாம்பவானோட நம்ம நடிக்கணும். அவர் எப்படி ஒரு காட்சியை நடிக்கிறாரு, அவர் எப்படி டான்ஸ் பண்றாரு, டான்ஸ்னோட ஞாபகம் வருது அந்த ஆழ்வார் பேட்டை ஆண்டவா, அந்த பாட்டுக்கு வந்து இவருக்கு ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க சவுந்தருக்கு, அவருக்கு அது வல்ல, கமல் சார் என்ன பண்ணியிருக்காரு, வல்லையா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் வாங்கி ஆடிட்டாராம். அவர் என்ன சொல்றாரு, வேற ஒரு நடிகராக இருந்திருந்தா சினிமாவில் இவ்வளவு நாளா இருக்கேன்னு சொல்றீங்க, ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட வைக்க தெரியல, என்னையா நீ அப்படின்னு திட்டுவாங்க, இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு உங்களுக்கு வரலையா பரவாயில்ல நான் அதை ஆடுறேன்னு சொல்லி ஆடிட்டாரு, அதான் கமல் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுறாரு நம்ம சவுந்தர். பொங்கல் ரிலீஸ் படங்கள், பொங்கல்னாலே மிகப்பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ பொங்கலுக்கு வந்து நாலு படங்கள் வருது. ஒன்று வந்து அயலான், அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கு, அப்புறம் கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் மெர்ரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம், அது வந்து தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கத்ரீனா கைஃப் அண்டு விஜய் சேதுபதி, அப்புறம் நம்ம இவர் நம்ம அருண் விஜய் நடிச்சிருக்கக்கூடிய படம், ஆனால் அச்சம் இல்லைங்கிற அந்த மாதிரி ஒரு பேர், மிஷன் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், லைக்கா ஏஎல் விஜய் டைரக்ஷன் லைக்கா தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம், இந்த நாலு படங்கள் வருது. இதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அயலான் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படம் 40 கோடி ரூபாய்க்கு தியேட்டர்கள் வியாபாரமாயிருக்கு. இதை விட கூட கேப்டன் மில்லர் 25 கோடிக்கு தான் போயிருக்கு, இது வந்து 15 கோடி கூட போயிருக்கு. இப்போ புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, அயலான் படத்தின் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு போல் இருக்கு, 3-4 கேஸ். அது வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டு, அது சம்மந்தமாக அவுட் ஆஃப் த கோர்ட்டில் வந்து பேசுவாங்க, சால்வ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு, ரவிக்குமார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவ்வளோ வருஷம் ஆனால் கூட அந்த ஏலியனாக வரக்கூடிய அந்த இதுவும் ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, அந்த உருவமும் அவங்க பண்ணியிருக்கிற அந்த இதுவும் நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் ஒர்க் ரொம்ப ஜோராக இருக்கு, அந்த படமே ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா ஒரே ஆக்ஷன் படங்களாக வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும், இந்த பிரச்சனையெல்லாம், இந்த கடன் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பேர் டு கேப்டன் மில்லர், மெர்ரி கிறிஸ்மஸ், மற்ற படங்களை கூட அது ஓடும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு விஜய் படம், அது வந்து ஜெமினி மேன் அந்த படத்துடைய ரீமேக்காக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஜெமினி மேன்கிறது வந்து குளோனிங்கில் அடிப்படையாக உள்ளது, அதாவது வில் ஸ்மித் நடித்தது குளோனிங்கை வச்சு அந்த படம், குளோனிங் தான் அந்த படத்தோட சப்ஜெக்டு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது தான், இதுவும் அதே மாதிரி வருதா இல்லை வேறு ஏதாவது மாற்றி சம்பவம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அந்த படமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு நிறைய பெரிய படங்கள் வரப்போகுது. அந்த இது லால் சலாம் கூட 9 பிப்ரவரி ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. ரஜினி இந்த மாதிரி கெஸ்ட் ரோல் பண்ண படங்கள் பெருசாக ஓடினதில்லை, குசேலெல்லாம் பெரிய ஃப்ளாப் ஆச்சு, பெருசாக போனது கிடையாது. வள்ளியும் அதே மாதிரி மரண அடி வாங்கிச்சு. இந்த படம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்.